Hello friends, welcome back to Spice Track channel. In the video, we will different vegetable keema recipe. We will cook mutton keema in a semi-gravy type. We will cook the skin in a chutney recipe. So, we will skip the video. Let's go to the video. This is a neer kai, fiber content is very high. So, weight loss is very helpful. இதை எப்படி டேஸ்டியான காம்பினேஷனில் கொடுக்கலாம்னு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நான் 3/4 கிலோ பீர்க்கங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு காய் மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் உள்ள ஸ்கின்னை ஃபுல்லாக முதல்ல பீல் பண்ணி எடுத்துடணும். இந்த பீல் பண்ண ஸ்கின்னை தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சட்னி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருந்தேன். இப்போ நான் 100 கிராம் கைமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் கீமா எடுத்திருக்கேன். மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கணும். நான் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பை ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. இப்போ பீக்கங்காய்க்கும் மட்டனுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த காயில் நிறைய தண்ணி விடும். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் 1 சிம்மில் 10 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அது வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி நல்லா அது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இல்லை செமி கிரேவியாக வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இதில் ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் வந்து சோம்பு சீரகத்தூள் எதுவும் இருந்துச்சு, சோம்பு மிளகு சீரகத்தூள் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல, அது இருந்துச்சுன்னா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட். நான் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. இது தோசை சப்பாத்தி எல்லா வகையான குழம்பு கூடவும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி இது. நீங்கள் டயட்டு இல்லை வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காவோடைய தோலை எடுத்து எப்படி நம்ம சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, தோலை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி வேணால் கூட ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம், பட் அது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் உடைய தோலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.